ஹலோ எவ்ரிவன், நான் லாவண்யா. வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம யாழுவோட ஹேர் கட் வீடியோ பார்க்க போறோம். அவளுக்கு நல்லா முடி வளர்ந்ததுக்கு அப்புறம் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் வீட்ல கட் பண்ண போறது. முடிய ஏன் கொஞ்சம் ஃபுல்லா கொஞ்சம் நிறைய ஏன் அவ்வளோ கட் பண்ணிடலாமா? ஓகே, பாப்பா ரெண்டு சைடும் கட் பண்ணணும்ல. அங்க மட்டும் கட் பண்ண நல்லாவே இருக்காது, அசிங்கமா இருக்கும். எவ்வளோ டூ கட் பண்ணிடலாமா? எப்போ கட் பண்ணலாம்? இப்பயே கட் பண்ணலாமா? ஷீர் எடுத்து கட் பண்ணிடலாமா? பெருசு ஃபுல்லா கட் பண்ணிடுறேன். ஏன் நாளைக்கு கட் பண்ணலாமா? சரி ஓகே. யாழோட ஹேர் கட்டிங் இப்ப ஸ்டார்ட் பண்ண போறோம். அவ ஃபுல் ரெடி. இப்போ வந்து ஹேர் வெட் பண்ணினா ஈஸியா இருக்கும் கட் பண்றதுக்கு. சோ அதான் நான் வந்து ஸ்ப்ரே போட்டு இதுக்கு முன்னாடி வந்து ஹேர் கட் பண்ணியிருக்கோம். ரொம்ப சின்ன வயசில் வந்து ட்ரிம்மர் போட்டுருவோம். பட் லென்த்தியாக ஹேர் வளர்ந்ததுக்கு அப்புறம் கட் பண்ணுறது இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். ரொம்ப நாளுக்கு அப்புறம் அவளை கன்வின்ஸ் பண்ணி இப்போ தான் கட் பண்ணுறதுக்கு ஒத்துக்க வச்சுருக்கோம். நான் சில யூடியூப் வீடியோஸ் பார்த்து தான் இந்த மாதிரி செக்ஷன் செக்ஷனாக பிரித்து கட் பண்ணுறது வந்து தெரிஞ்சுக்கிட்டேன். அண்ட் இந்த மாதிரி பிரித்து கட் பண்ணும் போது வந்து ஈஸியாக இருந்துச்சு கட் பண்ணுறதுக்கு. இந்த மாதிரி பிரிச்சு கட் பண்ணும் போது நமக்கு சலூன்ல கட் பண்ற மாதிரியே ஈவன் கட் வந்து கிடைக்கும். நான் ஃபஸ்ட் லேயர் இப்போ கட் பண்ண போகிறேன். அண்ட் மற்ற எல்லா செக்ஷனும் மேலே வந்து கிளிப் போட்டுட்டு கீழே இருக்கிறது மட்டும் நமக்கு தேவையான லென்த்தில் ஃபஸ்ட்டு கட் பண்ணிக்கணும். இந்த மாதிரி ப்ரொஃபஷனல் கட்டிங் செட் வச்சுருந்தா ஹேர் கட் பண்ணுறது ரொம்ப ப்ரிசைஸாக இருக்கும். இப்போ நான் ஃபஸ்ட் லேயர் கட் பண்ணி முடிச்சிட்டேன். அண்ட் இதை ரெஃபரன்ஸாக வச்சுட்டு மற்ற எல்லா செக்ஷனும் நம்ம கட் பண்ண போகிறோம். ரொம்ப நாளாக ஹேர் கட் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா, லாங் ஹேர் வேணும் எனக்கு, ஹேர் கட் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா. பட் ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு மெயின்டைன் பண்றதுக்கு. ஸோ என்ன பண்ணுன்னா, அவளோட பழைய ஹேர் கட் சலூன்ல ஹேர் கட் பண்ண போட்டோ காமிச்சோம். அது அவளுக்கு ரொம்ப பிடிச்சி போய் ஸோ ஓகே ஓகே சொல்லிட்டாவோ. கீழே ஃபுல்லாக கட் பண்ணி முடிச்சாச்சு. அண்ட் நல்லா ஈவனாக வந்திருக்கு. அண்ட் இந்த லென்த்துக்கு வந்து மேலே பிரிச்சிருக்கிற செக்ஷனை வந்து இப்போ கட் பண்ண போகிறோம். இப்போ ஆல்மோஸ்ட் பாட்டம் லேயர் நல்லா ஈவனாக வந்திருக்கு. நம்ம கட் பண்ணதுக்கு அப்புறம் கையில மெஷர் பண்ணி பார்த்துட்டு ஏதாச்சும் எக்ஸ்ட்ரா ஹேர்ஸ் இருந்துச்சுன்னா இப்பவே கட் பண்ணிக்கணும். அப்புறம் மேல இருக்கிற செக்ஷன்ஸ் எல்லாம் வந்துருச்சுன்னா கரெக்ட் பண்ண முடியாது. நான் ஸ்டார்டிங்ல வந்து 4 செக்ஷன்ஸ்லேயே கட் பண்ணி முடிச்சிடலாம் அப்படின்னு நினைச்சேன். பட் கொஞ்சம் லென்த்தியா இருக்கிறதுனால அது பண்ண முடியல. ஸோ அகெயின் வந்து 2 மோர் செக்ஷன்ஸ் நான் பிரிக்கிறேன். அண்ட் வந்து ஒரு பார்ட் தனியா எடுத்து இப்ப கட் பண்ண போறேன் அந்த கீழே இருக்கிற ஹேரோட லென்த்துக்கு.
கரெக்டாக வந்து கட் பண்ண ஹேரை வந்து கிளிப் போட்டுட்டு அந்த எந்த பார்ட்டை கட் பண்ண போகிறோமோ அதை பிரித்ததுக்கு அப்புறம் அந்த கிளிப்பை வந்து நம்ம எடுக்கணும், இல்லைனா எல்லா ஹேரும் மிக்ஸ் ஆகிடும், நமக்கு வந்து கட் பண்ண முடியாது. ஹேர் கட் பண்ணுறதை விட வந்து க்ளீன் பண்ணுறது தான் ரொம்ப கஷ்டம். எங்கள் பாத்ரூமில் வந்து ஷவர் ஏரியா அண்ட் டப் ஏரியா ரெண்டு இருக்குது. ஸோ டப்பில் வந்து ஃபுல்லாக லாக் பண்ணிவிட்டு நியூஸ் பேப்பர் ஃபுல்லாக கீழே விரித்து போட்டுட்டோம், விரித்து போட்டுட்டு அதுக்கப்புறம் கட் பண்ணது க்ளீன் பண்ணுறது ஈஸியாக இருக்கும். யாலுவோட ஃபஸ்ட்டு சலூன்கோ 2019 நாங்கள் இந்தியா போனப்போ பண்ணது க்ரீன் ட்ரெண்ட் ஸ்ட்ரெச்சியில் பண்ணோம். லக்கிலி அதை நான் வீடியோ எடுத்து வச்சுருந்தேன், அதுவும் இப்போ ரெஃபரன்ஸாக யூஸ் ஆச்சு. இப்போ செகண்ட் லேயர் கட் பண்ணி முடிச்சாச்சு. இன்றைக்கி என்ன அதிசயமோ தெரில, பயங்கர கோஆப்ரேட்டிவாக இருந்தா யாலு, பெருசாக பிரச்சனை எதுவும் பண்ணல. ஸோ ஈஸியாக இருந்துச்சு எனக்கு கட் பண்ணுறதுக்கு. கோவிட் டைமுன்றதுனால தான் வீட்டில் கட் பண்ணலான்னு நாங்கள் யோசித்தோம். ரொம்ப சிம்பிளாக தான் இருந்துச்சு, இனிமேல் வீட்டிலே கட் பண்ணலான்னு முடிவு பண்ணிட்டோம். ஸோ ஃபைனலி வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். முடி வந்து நல்லா வந்திருக்கு. அண்ட் முன்னாடி வந்து நம்ம இப்படி விட்டுட்டு கட் பண்ணும் போது கொஞ்சம் ஈவனாக கிடைக்கும் நம்ம. முடிஞ்சிருச்சு.